அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கள ஆய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கும் மாவட்டங்கள் பற்றிய விவரங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை வார்டு வட்ட கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளுடைய பணிகள் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்து பணிகள் மேம்படுத்துவது குறித்தான கருத்துக்களை பெற்றிடவும் புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர்கள் உரிமைச்சீட்டு முழுமையாக கழக உறுப்பினர்களிடம் சென்று அடைந்து விட்டதா என்பதை உறுதி செய்தும் அதன் விவரங்களை அறிக்கையாக அளிப்பதற்காக கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கள ஆய்வு குழுவினர் கீழே குறிப்பிட உள்ள அட்டவணையில் உள்ளவாறு கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள தலைமை கழக செயலாளர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி எம்எல்ஏ அவர்கள், கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சரும் மகளிரணி செயலாளருமான திருமதி ப வளர்மதி அவர்கள் கள ஆய்வு செய்ய உள்ள மாவட்டங்கள் வேலூர் மாநகர் மாவட்டம், அதே போன்று வேலூர் புறநகர் மாவட்டம், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம், திருவண்ணாமலை மத்திய மாவட்டம், கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம், திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் என்று 14 மாவட்டங்களில் இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள தலைமை கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள், இவர்கள் கள ஆய்வு செய்ய உள்ள மாவட்டங்கள் சேலம் மாநகர் மாவட்டம், சேலம் புறநகர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம், கரூர் மாவட்டம், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம், தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம், தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 17 மாவட்டங்களில் இந்த கள ஆய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள தலைமை கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக துணை பொது செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு சே செம்மலை அவர்கள். கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம், மதுரை மாநகர் மாவட்டம், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம், தேனி கிழக்கு மாவட்டம், தேனி மேற்கு மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மேற்கு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தென்காசி வடக்கு மாவட்டம், தென்காசி தெற்கு மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆகிய 14 மாவட்டங்களில் இந்த ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள தலைமை கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கோவை கழக தலைமை நிலைய செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு வரகூர் அருணாச்சலம் அவர்கள். கள ஆய்வு செய்ய உள்ள மாவட்டங்கள் ஈரோடு மாநகர் மாவட்டம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம், கோவை மாநகர் மாவட்டம், கோவை புறநகர் வடக்கு மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம், திருநெல்வேலி புறநகர் மாவட்டம், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் ஆகிய இடங்களில் இந்த குழுவினர் கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள தலைமை கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் திரு சி வி சண்முகம் எம்பி அவர்கள். கள ஆய்வு செய்ய உள்ள மாவட்டங்களுடைய விவரம் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம், திருவள்ளூர் வடக்கு மாவட்டம், திருவள்ளூர் மத்திய மாவட்டம், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம், கடலூர் கிழக்கு மாவட்டம், கடலூர் வடக்கு மாவட்டம், கடலூர் தெற்கு மாவட்டம், கடலூர் மேற்கு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆகிய மாவட்ட கழக செயலாளர் கள ஆய்வு குழுவினர் தங்கள் மாவட்டங்களுக்கு வந்துள்ள கள ஆய்வு செய்யும் போது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புக்குரிய மாநில நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைப்புக்குரிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய மாவட்ட குழு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்ட வகையில் ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர் கள ஆய்வு குழுவினர்
தங்கள் மாவட்டத்திற்கு வருகை தரும் விவரங்களை மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், கிளை வார்டு வட்ட அளவில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்திருமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், கழகத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இப்பணியை முழு கவனத்துடன் செய்திடுமாறு மாவட்ட கழக செயலாளர் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும், சென்னையில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 8 மாவட்டங்களுக்கும் சென்னை புறநகர் மாவட்டத்திற்குமான கள ஆய்வு மேற்கொள்வதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழ் எடப்பாடிக்கு பணிச்சமைகள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.